மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதில் இந்தியா முன்னேறி வருவதாகவும் பெண்களால் உலகம் செழிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் தொடர்பான G20 அமைச்சர்கள் மாநாட்டில் காணொலியில் பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளில் 46 விழுக்காட்டினரும் செவிலியர்களில் 80 விழுக்காட்டுக்கும் அதிகமானோரும் பெண்கள் என கூறி பெருமிதம் தெரிவித்தார். உயர்கல்வி பயில்வோரில் ஆண்களை விட பெண்களே அதிகம் என்றும், உலகில் அதிக விகிதத்தில் பெண்கள் பைலட்களை இந்தியா கொண்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமானப்படை போர் விமானங்களில் பெண் பைலட்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியதில் இருந்தே நாடாளுமன்றத்தில் மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதால் இரு அவைகளும் முழுமையாக இயங்காமல் முடங்கி வருகின்றன. இன்றும் கடும் அமளி காரணமாக மக்களவை முடங்கியது. நாளை காலை 11 மணி வரை அவை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் தொடர்ந்து அமளி நிலவி வருவதால் உறுப்பினர்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளும் வரை அவைக்கு தலைமை ஏற்பதை தவிர்க்க சபாநாயகர் ஓம் பிர்லா முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று அவை தொடங்கிய போது சபாநாயகர் இருக்கைக்கு ஓம் பிர்லா வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சிகளின் கூட்டணியை சேர்ந்த உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தனர். மணிப்பூரில் பெண்களுக்கு எதிரான வன்செயல்கள், பாதிக்கப்பட்டோரின் மறுவாழ்வுக்கான நடவடிக்கைகள் பற்றிய அறிக்கையை அவரிடம் வழங்கியதாக மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். பிரதமர் மணிப்பூருக்கு சென்று பார்வையிடுவதுடன் மாநிலத்தில் அமைதி திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கார்கே வலியுறுத்தினார். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரை கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் டி.கே. சிவகுமார் தலைமையில் நிர்வாகிகள் டெல்லியில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று சந்தித்தனர். வருகிற மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்வது குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தினர். மத்திய பிரதேசத்தின் குணோ தேசிய பூங்காவில் மேலும் ஒரு சிவிங்கி புலி உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளது. ஆப்பிரிக்கா, நமீபியா மற்றும் தென்னாப்பிரிக்காவில் 20 சிவிங்கி புலிகள் கொண்டுவரப்பட்ட நிலையில் இதுவரை 9 சிவிங்கி புலிகள் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 51வது GST கவுன்சில் கூட்டம் இன்று நடைபெற்றது. வீடியோ கான்பரன்சிங் மூலம் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு GST அமல்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. சிறுதானிய உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்தால் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். பாலாஜி தரப்பில் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையின் போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இவ்வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர் என்று கூறப்பட்ட திண்டுக்கல் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் வீரா சாமிநாதனுக்கு சொந்தமான வேடச்சந்தூரில் உள்ள அவரது வீடு மற்றும் தோட்டங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 22வது கூட்டம் வருகிற 11ஆம் தேதி தில்லியில் நடைபெறவுள்ளது. கர்நாடகா தண்ணீர் திறந்து விடாததால் ஆணைய கூட்டத்தை கூட்ட தமிழ்நாடு வலியுறுத்தி இருந்த நிலையில் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பொது பாடத்திட்டத்தை மாற்ற உயர்கல்வித்துறைக்கு அதிகாரம் உள்ளது என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது பாடத்திட்டத்தை கல்லூரி முதல்வர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், பொது பாடத்திட்டத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் கூறினார். NLC நில விவகாரத்தில் வருகிற 6ஆம் தேதிக்குள் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கான இழப்பீடாக ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. NLC மற்றும் விவசாயிகள் ஆகிய இரு தரப்பிலும் தவறுகள் இருப்பதாகவும் உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. வருகிற 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய Group 1 முதன்மை எழுத்து தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகள் அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளன. தெலுங்கு திரைப்பட நடிகையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெயசுதா இன்று தெலுங்கானா பாஜக தலைவர் கிஷன் ரெட்டி, தேசிய பொதுச் செயலாளர் தருண் சூப் ஆகியோர் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். 2028ஆம் ஆண்டில் மெட்ரோ ரயில் இயக்கத்திற்காக 2,820 கோடி ரூபாயில் 6 பெட்டிகளுடன் கூடிய 28 மெட்ரோ ரயில்களை கொள்முதல் செய்ய சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் கருத்துருவுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது.
கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு தொடர்பாக உக்கடத்தைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்துள்ள தேசிய பாதுகாப்பு முகமை அதிகாரிகள் அவரை சென்னைக்கு கொண்டு வந்து விசாரித்து வருகின்றனர். அரியானா மாநிலம் நூ மாவட்டத்தில் வெறுப்பு பேச்சுகளை அனுமதிக்கக் கூடாது என்றும் தேவையான இடங்களில் காவல்துறை மற்றும் துணை ராணுவ படையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தவும் மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வன்முறை தொடர்பான சிசிடிவி காட்சிகளை பாதுகாக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியானாவின் நூ என்னும் இடத்தில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட வன்முறையில் ஊர்காவல் படை வீரர்கள் இருவர், பொதுமக்கள் நால்வர் என மொத்தம் 6 பேர் உயிரிழந்ததாக முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் தெரிவித்துள்ளார். வன்முறை தொடர்பாக இதுவரை 116 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் தொடர்புடைய அனைவரும் தண்டிக்கப்படுவர் என்றும் மனோகர்லால் கட்டார் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லாவில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகள் இருவரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து துப்பாக்கி, கையெறி குண்டு ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். 4 முறை தேசிய விருது பெற்ற இந்தி திரைப்பட கலை இயக்குநரான நிதின் தேசாய் உடல் மும்பை அருகே கர்ஜத்தில் உள்ள அவரது படப்பிடிப்பு அரங்கில் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. நிதி நெருக்கடி காரணமாக அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என கூறப்படுகிறது. விடுதலை நாளை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள தால் ஏரியில் மூவண்ண கொடியுடன் படகு பேரணி நடைபெற்றது. இதில் உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டனர். 2020 அதிபர் தேர்தல் முடிவுகளை மாற்றியமைக்க முயன்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது 2024 தேர்தல் பிரச்சாரத்திற்கு தான் செல்வதை தடுக்கும் முயற்சி என்று டிரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சீனாவில் டோக்ஷுரி புயலால் 15 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இப்புயலால் 4,903 கோடி ரூபாய் அளவிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் சுமார் 3,500 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துருக்கியின் இஸ்தான்புல் அருகில் உள்ள சைல் நகர் கடற்பகுதியில் நீருக்கு அடியில் 28 பீரங்கி குண்டுகள் இருப்பது அந்நாட்டு ராணுவத்தால் கண்டறியப்பட்டது. இந்த குண்டுகளை ராணுவ வல்லுநர்கள் நீருக்குள்ளேயே வெடிக்கச் செய்து அழித்துள்ளனர். மலேசியாவின் பினாங் நகரில் இருந்து சிங்கப்பூருக்கு சென்று கொண்டிருந்த சொகுசு கப்பலில் இருந்து கடலுக்குள் விழுந்த இந்திய பெண் ரீட்டா சஹானி என்பவர் உயிரிழந்தார். அவரது உடலை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. இனி சிகரெட் பாக்கெட்டுக்கு பதில் ஒவ்வொரு சிகரெட்டின் மீதும் எச்சரிக்கை வாசகங்களை எழுத கனடா அரசு முடிவு செய்துள்ளது. இந்த நடைமுறை வருகிற 2024 இருந்து அமலுக்கு வரும் என கனடா அரசு அறிவித்துள்ளது. ஆசியா சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டிக்கான கோப்பை தமிழ்நாடு முழுவதும் எடுத்துச் செல்லப்பட்டு சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த கோப்பையை பன்னாட்டு ஹாக்கி கூட்டமைப்பின் தலைவர் முகமது தயப் இக்ராம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வழங்கினார். சென்னையில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டித் தொடர் நடைபெறுகிறது. போட்டிகளை அரசு பள்ளி மாணவர்கள் நேரடியாக இலவசமாக பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 5 போட்டிகள் கொண்ட ஆஷஸ் தொடரில் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய 2 அணிகளும் பெற்ற தலா 28 புள்ளிகளில் மெதுவாக பந்து வீசிய காரணத்தால் இங்கிலாந்து அணிக்கு 19 புள்ளிகளும் ஆஸ்திரேலிய அணிக்கு 10 புள்ளிகளும் குறைக்கப்பட்டன. ஆஷஸ் தொடர் 2-2 என்ற கணக்கில் சமனில் முடிந்துள்ளது. சுருக்கு மடி வலை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் 21 கிராம மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று தரங்கம்பாடி மற்றும் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 10,000 மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் நாளை மிக கனமழை முதல் பலத்த கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகம் இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது.